Hello viewers, welcome to YoYo Mystery and we are from the world of mystery. So in the video paakkadhu munnaadi paathina na avanga solliya avanga so in the inime namma and 2 weeks ah namma channel vandha paathina endha endha maariyan places sandhikka podu kittina one vandha paathina go series adhu vandha crime series adhu vandha paathina namma brain ah patti ekapatta facts mysteries adha paathi namma inge paakaporum. I mean enikku illa inime varapora videos andha maadha irukka podu. So idha namma vandha plan panni vechadha so idha kadiva varapodu. ஸோ என்னன்னா இந்த வீடியோ வந்து ஸ்ட்ரைட்டாக நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா இதுக்கு நான் அசைச்சிட்டே இருக்கும். பட் இப்போ ஏன் ஸ்ட்ரைட்டாக கேட்டிங்கன்னா இப்போ வந்து இந்த வீடியோ வந்து ட்ரைபாட் ரொம்ப நைட் இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களால் கம்ஃபர்டபுளாக பார்க்க முடியும். ஸோ ஃபஸ்ட் டைம் அந்த ட்ரைபாட் யூஸ் பண்ணி நான் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுறேன். ஸோ இனிமே ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். பிகாஸ் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வீடியோ. அது எப்படின்னா ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை. ஸோ அந்த கதையை நாம் எங்கே பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீட்டுக்குள்ள போகலாம். ஸோ இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு கதை தான் இது. அதில் பார்த்தீங்கன்னா டெரசா ஃபிடல்கோ. பட் இந்த உண்மையான பேர் பார்த்தீங்கன்னா டெரசா ஃபிடல்கோ கிடையாது, ஆனா மேரினா ஒன்றுமே புரியலையா. ஸோ ஸ்டார்டிங்கில் தான் சொல்கிறேன். ஸோ டெரசா ஃபிடல்கோன்றது பார்த்தீங்கன்னா ஒருத்தர், அதாவது நம்மளை போல இன்டர்நெட் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒருத்தர் என்ன பண்ணிட்டாருனா, ஏதோ ஒரு பிக்சர் எடுத்து கூகுள்லேருந்து ஏதோ ஒன்று எடுத்து அதை போட்டு அவரே பேர் வச்சிட்டாரு. என் பேர் இப்போ டெரசா ஃபிடல்கோ, நான் வந்து இப்போவே இறந்து போயிட்டேன். நீங்கள் இந்த மெசேஜை படிச்சிங்கன்னா தயவு செஞ்சு நிறுத்துறாதீங்க, நிறுத்திங்கன்னா உங்களுக்கு தான் ஆபத்து. ஸோ நீங்கள் வந்து இன்னும் படிச்சுட்டே இருங்க. ஸோ இந்த மெசேஜ் வந்து உங்கள் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்ன்ட்டு உங்கள் ஃபோனில் இருக்கிற எவ்வளோ காண்டாக்ட் இருக்கோ அது எல்லா காண்டாக்ட்டுக்கும் இந்த மெசேஜை நீங்கள் ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணலைன்னா உங்கள் குடும்பத்துக்கு உங்களுக்கு ஏகப்பட்ட கஷ்டங்கள் நான் தருவேன். இதே நீங்கள் ஷேர் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு உங்களுக்கு ஏகப்பட்ட. ஸோ நான் வந்து நிறைய நன்மைகள் செய்வேன். அந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு பொய்யான ஒரு மெசேஜ் வச்சு யாரோ ஒருத்தர் வந்து எழுதி யாரோ ஒருத்தர் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து போஸ்ட் பண்ண ஆரம்பித்தார். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வழக்கமுடைய வைரல் ஆயிடுச்சு. இப்போ வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கெலாம் பார்த்திங்கன்னா வைரல் ஆயிடுச்சு. ஸோ இதை வைரலானதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இது வந்து ஒரு ஒரு இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு கேஸ், 80 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு உண்மையான கேஸு, ஆனாமரிய பத்தி ஒரு கேஸு அப்படின்ட்டு சிக்காகோ இருக்கிற மக்களுக்கு தெரிஞ்சு வந்துச்சு. ஏன் கேட்டிங்கன்னா இந்த சம்பவம் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா சிக்காகோ தான் நடந்துச்சு. ஸோ என்ன சம்பவம் கேட்டிங்கன்னா நமக்கு தெரிஞ்ச மாதிரி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் எஜுகேஷன் சிஸ்டம் வர மாதிரி இருக்கும், ஜப்பானில் வர மாதிரி இருக்கும், ஃபின்லாண்டில் வர மாதிரி இருக்கும். ஸோ அது ஃபின்லாண்ட் எஜுகேஷன் சிஸ்டம் பற்றி நான் கூட வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதில் நம்மளோட அவங்க வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து அவங்க எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுல. ஸோ அதே மாதிரி அமெரிக்கா எஜுகேஷன் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம், ஐ மீன் ஸ்கூல் எண்டில் இந்த ஆனுவல் எக்ஸாம் வரணும். ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு நார்மலான பாட்டு வைப்பாங்கன்னா சும்மா போயிட்டு டான்ஸ் ஆடுறது, வயசுங்களோட அந்த மாதிரி டான்ஸ் ஆடுறது சும்மா ஒரு நார்மலான பாட்டி. ஸோ அந்த மாதிரி பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டு தான் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு நல்ல பாட்டி தான். ஸோ அந்த மாதிரி பாட்டிலாம் அளந்துருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வரணும். பட் அவங்களுக்கு இஷ்டம்தான் வரலாம், இஷ்டம் இல்லைன்னா வரலாம். ஸோ அதுதான் ரூல்ஸு. ஸோ இதுதாங்க ரூல்ஸு. ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாம் கடந்து படிச்சுட்டு இருக்க ஒரு ஒரு 12 இயர்ஸ் கேர்ள்னு வச்சுக்கோங்க. ஸோ அவங்க பேர் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா ஆனாமேரி. ஸோ அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து நீ எல்லாம் இந்த மாதிரிலாம் பாட்டிலாம் போவானா, எதுக்கு தவளை பிரச்சனைலாம் நைட்டுலாம் எதுக்கு தவளம் அப்படி சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் வந்து வேணான்ட்டாங்க. ஏன் கேட்டிங்கன்னா இது 80 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ 80 வருஷத்துக்கு முன்னாடி சிக்காகோ அமெரிக்கா எப்படி இருந்துச்சு நீங்களே யோசிச்சு பாருங்க. ஸோ அவங்க எந்த கண்டிஷன்ஸ் எப்படி, ஈக்குவாலிட்டி எப்படி, அதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஸோ அப்போ தெரியும் ஏன் வந்து அலோவ் பண்ணலன்ட்டு. ஸோ பட் ஆனாமேரி வந்து விடாமல் பிடிவாதமாக போய் அவன் ரொம்ப கெஞ்சிட்டே இருந்தாங்க. அவங்க அப்பா வந்து கெஞ்சிட்டு இருக்கிறத பார்க்க முடியாமல் சரி நீ வந்து பாட்டி போயிட்டு வா, பட் ஆனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ட்டு ஆனாமேரியோட அப்பா சொன்னார். ஸோ சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நாள் வந்துருச்சு, ஆனாமேரி கிளம்புனாங்க. ஸோ ஆனாமேரி கிளம்பிட்டு பாட்டிலாம் முடிச்சுட்டு கரெக்டாக 1:00 வந்து பார்த்தீங்கன்னா அது 1 மணி மிட்நைட்டு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்ஸி ஒரு கேப் பிடிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ வந்துட்டுருக்க நிலையில பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்னால பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆழமான ஒரு இடத்த தோண்டியிருந்தாங்க. ஸோ அந்த ஆழமான இடத்த தோண்டி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குச்சில போட்டுப்பேன் பார்த்தீங்களா, டோன் கம்பிய டேஞ்சர் ஆகிடுது மாதிரிலாம் அந்த போட்டுப்பாங்க பார்த்தீங்களா வார்னிங். ஸோ அந்த வார்னிங்கும் எதுவுமே போடலை. இது ஒரு பெரிய மிஸ்டேக்காக ஒரு கவர்மெண்ட் பண்ணியிருந்தாங்க.
ஸோ இந்த பிரச்சனைனால என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஆனா மாதிரி பிடிச்ச கேப் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கேப் டிரைவர் தெரியாமல் மலையில் வந்து பார்த்தீங்கன்னா, தெரியாமல் அந்த வந்து அந்த அந்த ஒரு பெரிய ஒரு ஹோல் நெஞ்சு சொன்னான்னு பார்த்தீங்களா. ஸோ அந்த ஹோலுக்குள்ளே அந்த காரே போயிடுச்சு. ஸோ போனதுனால பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே அதே ஸ்பாட்டில் போயிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இந்த சீன் இங்கே முடிஞ்சிருது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி 3 மணி ஆயிடுச்சு, இன்னும் வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் பயம் ஏறிக்கிட்டே இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 30 நாள் 10 நாள் 30 நாள் 1 மாதம் அந்த மாதிரி போயிடுச்சு. ஸோ போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனா மாதிரி இன்னும் வீட்டுக்கு வரல, ஏன்னா அவங்க அங்கேயே ஸ்பாட் ஆகிடுறாங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸுக்கு தெரியாது. ஸோ அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற பக்கத்து இருக்காரங்கலாம் பார்த்தீங்கன்னா இதுவே ரூமர்ஸை கிரியேட் பண்ணிட்டாங்க. நைட் நேரத்துல போகலாமா அந்த மாதிரி என்னென்னமோ ரூமர்ஸ்லாம் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு வந்து அவங்க அப்பா வந்து ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அவர் ஃபீலிங்ஸ் வந்து பயங்கர இதாகிடுச்சு. ஸோ டிப்ரெஷனில் டிப்ரெஷனுக்கு ஆளாயிட்டாரு. ஸோ நல்லா இருப்பார் அவர், எப்போவுமே ஹெல்த்தியாக இருப்பாராம். பட் இந்த ஒரு விஷயத்தை கேட்ட உடனே டிப்ரெஷனுக்கு போயிட்டாராம். பட் ரொம்ப நாளாக கழிச்சு தான் போலீஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க இங்கே ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, ஐ மீன் இங்கே ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, இங்கே வந்து ரெண்டு பேர் இறந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும் போது தான் தெரியுது ஆனா வெறிட்டு. ஸோ அதுக்கப்புறம் உடனே போய் இதெல்லாம் பேரண்ட்ஸ்கிட்ட போய் சொல்லிட்டு அவங்க எல்லாருமே போயிட்டு ரொம்ப ஒரு கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் ஓகே நடந்தெல்லாம் நடந்துச்சு, இந்த பொணமாச்சு எடுத்துகிட்டு ஒரு கிரேவியார்டில் போட்டலாம் அப்படின்ட்டு அவங்க பேரண்ட்ஸ் வச்சாங்க. பட் அது கூட ரொம்ப கொடுமை தான் இருந்துச்சு. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா வேஜஸ், அதாவது அமெரிக்கன் வேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர பெரிய போராட்டத்தில் இறங்கினாங்க. ஸோ பெரிய போராட்டத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த கிரேவியார்டில் யாருமே புதைக்க முடியாதுன்ட்டு ஒரு ரூல் கூட வந்துச்சான். ஸோ வந்து ஆனா மேரி வந்து கிரேவியார்டில் கூட போக முடியல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டு பக்கத்துலேயே ஏதோ ஒரு கிரவுண்டில் வந்து தோண்டி வச்சு போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வேஜஸ் ப்ரோட்டஸ்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த உடம்பு எடுத்து பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு, மக்கையும் மக்கான மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னமும் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கிரேவியாரில் போட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் வச்சு பாருங்க, ஒரு உடம்பு எடுத்து கிரேவியாரில் போடுறது கூட இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கா அப்படின்ட்டு, இந்த மாதிரிலாம் ஒரு லைஃப்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது ஆனமாரி. ஸோ இதெல்லாம் நடந்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் தான் கதையை ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன கதையை ஆரம்பிக்குது கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது ஒரு கதை தான், இதுக்கப்புறம் தான் மிஸ்ட்ரி கோஸ்ட்ரி எல்லாமே ஆரம்பிக்குது. ஸோ என்ன கதை தான், இதுக்கப்புறமா சிக்காகோவில் வர, அதாவது கரெக்டாக அந்த 12 ஏஜ், ஐ மீன் என்ன சொல்கிறேன்னா, ஸோ இதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷம் ஒரு 30 வருஷம் அதுக்கப்புறம் நடந்ததாக வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு யங்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா 12 வயசு 13 வயசு ஒரு பையனும் பொண்ணும் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப்பில் வந்து அதே டைம் ஒரு 12:15 அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதே அந்த மாதிரி ஒரு மிட்நைட் டைம்ல பார்த்தீங்கன்னா கேப் வந்து அதே ரோட்ல போயிட்டு இருந்துச்சு. போயிட்டு இருக்கும்போது என்ன நடந்துச்சுன்னே தெரியல, அதே மாதிரி எப்படி இந்த ஆனமெரிக்கு நடந்துச்சோ அதே மாதிரி அந்த கோவில்களை போய் விழுந்துட்டாங்க. ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெரிய கேஸ். ஸோ இது மாதிரி வந்து நடந்துட்டு இருக்கும்போது நீங்க என்ன நினைப்பீங்க, ஓஹோ அப்ப இது கண்டிப்பா ஃபேமஸ் ஆயிருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க? இல்லவே இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா எதோ எதர்ச்சியா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சாங்க. பட் போக போக பார்த்தீங்கன்னா இதே மாதிரி 10 தடவை நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா சிக்காகோ மக்கள் மட்டும் இல்லை அமெரிக்கா மக்களும் இதை ஒரு பெரிய கேஸை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. போலீஸும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. பட் எனிவே அங்கே அந்த ஆனாமேரியோட ஃபாதருக்கு சுற்றி இருக்க சரௌண்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆனாமேரியோட ஃபாதரை தப்பு தப்பு தான் பேசிட்டு இருந்தாங்க. நீ என்னத்துக்கு விட்ட, நீ விட்டனால நம்ம இவ்வளோ பேச ஆரம்பிச்சு பார்த்தியா அப்படின்ட்டு ஏகப்பட்டது பேசிட்டு இருந்தாங்க. பட் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அவங்க அப்போ தாங்க முடியாம ஒரு வார்த்தையை விட்டாரு. என்ன கேட்டீங்கன்னா, நீ இவ்வளோ பேசுறல, இப்போ பாரு என் பொண்ணை வந்து யார் யாரெல்லாம் தப்பு தப்பா பேசுறோமோ அவங்கெல்லாம் என் பொண்ணு என்னோட பொண்ணோட சோல் வந்து உன்னை வந்து எல்லாமே முடிச்சிடும் அப்படின்ட்டு சும்மா ஒரு கோபத்துல ஒரு வார்த்தை விட்டாரு. அது உண்மையா மாறிச்சா எனக்கு கூட தெரியல. அவர் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் கலாச்சாங்களோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதே ரோட்ல அதே ஒரு குழியில பார்த்தீங்கன்னா விழுந்திருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய கேஸை கூட தெரியாம ஏதோ ஒரு பிக்சர் வந்து சொல்லிட்டு அவன் எடுத்து விட்டு போட்டு வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் பரவிட்டாங்க. ஸோ இதுதாங்க ஆனாமேரியோட கதை. இது டெரசா பிடிக்கும்னு சொல்றதை விட ஆனாமேரி கதை சொல்றது நல்லா இருக்கும். ஏன் கேட்டீங்கன்னா அது உண்மையான பேரே ஆனாமேரி தான். ஸோ
இன்னமும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட நம்பிக்கைகள் அங்க இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா ஒரு கோஸ்டான நம்பிக்கைகள் இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா அங்க போனா அங்க ஏதாச்சும் ஒரு கேப் புக் பண்ணணும்னா அவ்வளவுதான், கண்டிப்பா அந்த வெள்ளில ஐ மீன் அந்த ஒரு கொகையில போய் அந்த ஒரு ஹோல்ல போய் மாட்டிப்போம், அங்க உள்ள போயிருவோம் அப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்களை வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இது வளர்ந்தீங்களா ரூமர்ஸ் அதில் உண்மையாட்டி எதையுமே நம்ம யோசிக்க கூட முடியல. அந்த மாதிரி விஷயங்கள் அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் எனக்கு ஆனாமேரின்ற ஒரு கதையை நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். ஸோ இந்த கதை எப்படின்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம யோயோ மிஸ்ட்ரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனுக்கு கிளிக் பண்ணுங்க. நம்ம இனிமே அப்லோட் பண்ணுற வீடியோஸ் கண்டிப்பாக உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நம்மளோட வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கோஸ்ட் வீடியோஸ் அதுக்கப்புறம் க்ரைம் சீரிஸ் அந்த இது போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரெயின் நம்மளோட பிரெயினை பற்றி ஏகப்பட்ட ஃபேக்ட்ஸ் மிஸ்ட்ரிஸ் அந்த மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் அந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இரவு வீடியோ வரைக்கும் மிஸ்ட்ரி அண்ட் வியர் ஃப்ரம் தி வேர்ல்ட் ஆஃப் மிஸ்ட்ரி. தட்ஸ் இட். தேங்க்ஸ்.